வணக்கம். இன்னும் ஒரு காணொளியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 60-70 வயதுகளை கடந்தால் ஒருவர் அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கே இன்னும் ஒருவருடைய உதவி தேவைப்படும். அதுபோல அவரை பராமரிக்க பல பேர் தேவைப்படும். அவ்வாறு சோர்ந்து போய் விடுவார்கள், நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். ஆனால் இதற்கு தலைகீழாக கெனிச்சி ஹொரி என்பவர் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறார். அந்த சாதனையை தான் இந்த காணொளியினூடாக நாங்கள் உங்களுக்காக கொண்டு வரப்போகிறோம். அதாவது ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் கெனிச்சி ஹொரி. இவருக்கு 83 வயதாகிறது. இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு சிறிய படகொன்றை எடுத்துக்கொண்டு அந்த சிறிய படகினூடாக உலகின் மிகப்பெரிய பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலை கடந்து சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். இது இவருடைய வயதில் அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் அல்ல. அதையும் தாண்டி அவர் இவ்வாறு கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய படகு வெறும் 19 அடி நீளத்தையும் 990 கிலோகிராம் எடையும் மட்டுமே கொண்டு ஒரு மிகச்சிறிய, மிகவும் சாதாரணமான ஒரு படகு. இதை வைத்துக் கொண்டு இவர் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். இவர் இந்த மார்ச் மாத இறுதியில் சென் பிரான்சிஸ்கோவில் உள்ள துறைமுகத்தில் இருந்துதான் அவருடைய சாதனை பயணத்தை ஆரம்பிக்கிறார். சென் பிரான்சிஸ்கோவில் பயணத்தை ஆரம்பித்து அங்கிருந்து செல்ல ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரங்களுக்குள் பெரிய ஒரு புயலை சந்திக்கிறார். அந்த புயலை சந்தித்து அதையினையும் எதிர்கொண்டு அதனூடாகவும் பாதுகாப்பாக கடந்து சரியாக 69 நாட்கள் பசிபிக் கடற்பரப்பில் இவர் பிரயாணித்து அதன் பின் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறார் ஜப்பானை நோக்கி. இதனூடாக ஜப்பானில் மட்டுமில்லாமல் உலகளவில் இவர் பாராட்டப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரையில் இவ்வாறான வயதான ஒருவர் பசிபிக் பெருங்கடலை கடந்து வந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது பற்றி அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் கூறிய விடயங்கள், என்னுள் இன்னும் இளமையை நான் உணர்கிறேன். என்னுடைய செயற்பாட்டை பார்க்கின்ற பொழுதே, என்னுடைய இந்த சாதனையை பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு அது புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார். ஆக மொத்தத்தில் பசிபிக் பெருங்கடற்பகுதியை கடந்த வயதானவர், மிகவும் வயதானவர் என்ற சாதனையை இவர் வசப்படுத்தி இருக்கிறார். அவர்தான் இன்றைய தினம் உலகம் முழுவதும் பெரிதும் பார்க்கப்பட்ட, அவதானிக்கப்பட்ட, பகிரப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். எனவே அவரை பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிம்சான் ஜெயினுலாப்தீன்.